வெல்கம் டு கலர்ஃபுல் சமையல். இன்னைக்கு நம்ம கலர்ஃபுல் சமையல மாதுளப்பழம் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாதுளப்பழம் ஸ்வீட் செய்யறதுக்காக நான் ஃபஸ்ட்டு சர்க்கரை பாகை தயார் பண்ணிக்கிறேன். அதுக்கு 4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2, 3, 4 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரை கரையட்டும். சர்க்கரை கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. எந்த கப்பால் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா மெஷர்மெண்ட்டையும் எடுத்துக்கோங்க. மாதுளை பழம் ஸ்வீட் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 2 மாதுளை பழத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச மாதுளை பழத்தை ஒரு வடிகட்டி வச்சு ஜூஸை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வேணால் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. மாதுளப்பழம் ஜூஸ் தயாராகிடுச்சு. இது ஒரு ஓரம் இருக்கட்டும். திரும்பவும் ஒரு சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கிறேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இதை நம்ம ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், நம்ம சுகர் பவுடர் தயாராகிடுச்சு. இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு தயாராக இருக்கும், அதை பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு சர்க்கரை பாகு எப்படி பதம் பார்க்கணுன்னா, ஒரு பிளேட்லேயோ இல்லை கிணத்துலேயோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி கை வச்சு ஒன்று சேர்த்திங்கன்னா அப்படியே ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும், ஜெல்லி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுக்கு மேலே பாகு திக்காகாமல் இருக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எதில் நம்ம ஸ்வீட் செய்ய போதும் அந்த கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் அடிகடமான கடாயாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் 1-2 கப் அளவுக்கு எனக்கு மாதுளப்பழம் ஜூஸ் கிடச்சிருக்கு. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம மிக்ஸி ஜார் அலசி எடுத்த தண்ணி. நீங்கள் 3 கப்புமே உங்களுக்கு ஜூஸாக கிடச்சிடுச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. எனக்கு 2 கப் தான் ஜூஸ் கிடச்சிச்சு, அதனால் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே அதே கப்பில் தான் சொல்லியிருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. கேஸு இன்னும் ஆன் பண்ணலை. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை கட்டி எதுவும் இல்லாமல் மாதுளப்பழம் ஜூஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கரைச்சாச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிடலாம். இது கூட 1/2 எலுமிச்சைப்பழத்தோட சாறு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கெட்டியானதும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க சர்க்கரை பாகு இருக்குல்ல, அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கட்டையும் இல்லாமல் உடச்சி விட்டுக்கோங்க. இது கூடவே 1/5 இலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நட்ஸை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம விருப்பப்பட்ட அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தாலும் பரவாயில்ல, நிறைய சேர்த்தாலும் பரவாயில்ல, சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கை விடாமல் கலந்து விட்டுட்டே வரலாம். இதுக்கு மேலே கலரவே முடியாது, ரொம்ப டைட்டாக இருக்குன்ற ஸ்டேஜ் வரைக்கும் கிளறி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா எண்ணெயோ நெய்யோ தடவுனா ஒரு மோல்ட்லேயோ இல்லை பிளேட்லேயோ இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மோ
மோல்டுலேயோ இல்லை பிளேட்லேயோ சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம இதை ஷேப் பண்ணிக்கலாம். நீங்கள் லைட்டாக ஸ்பூனில் எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணிங்கன்னா அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இது அப்படியே ஆறட்டும். நான் இன்றைக்கி இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நம்மளுக்கு சீக்கிரம் செட் ஆகிடும், அதனால் 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். அவ்வளோதான், 2 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுடைய விருப்பப்பட்ட சைஸுக்கு நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை பீஸ் போட்டுட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் பீஸ் போட்டாச்சு. இனி நம்ம எடுக்கிறது தான், நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லை, கார்ன்ஃப்ளாரும் சர்க்கரையும் சேர்த்து பவுடர் பண்ணல, அதை கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ண பீஸை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. நம்ம கட் பண்ண பீஸ் மேலாம் இந்த பவுடர் நல்லா கோட் ஆகணும், அந்த அளவுக்கு இதை நல்லா பிரட்டி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ரெசிபி தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மாதுளப்பழம் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்த்தோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் யூ சுகன்யா.